இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா மூன்றாம் பிறை வழிபாடு. இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான பிறைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரதமை கழிஞ்சு மறுநாள் வரக்கூடிய வழிபாடு. இந்த மூன்றாம் பிறை வழிபாடு என்ன பண்ணும், செல்வ வளத்தை கொடுக்கும். அந்த செல்வ வளத்தை கொடுக்கும்னு சொல்லும் பொழுது இந்த செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறது வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதை ரெண்டு வகையாகவும் வழிபடலாம். அந்த வழிபாடுகளையும் சொல்கிறேன். ஆனால் குறிப்பாக அந்த மூன்றாம் பிறையில் வரும்பொழுது இந்த ஈவினிங் டயத்தில் அந்த பிறை பார்த்து மாடியில், இதில் நீங்கள் நான் ஒன்றே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் மொட்டை மாடியிலையாவது போய் உட்காந்துக்கிறது எளிமையான தாந்திரிக ரீதியான விஷயம் சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நீர் எடுத்து வச்சுக்கோங்க. நீர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரம் லைட்டாக போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டுட்டு அதை வச்சுருங்க. அதை வச்சுட்டு ஓப்பன் இதில் வச்சுருங்க. இதில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வெத்தலையை மேலாக இந்த வெத்தலை நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வெத்தலையோ மூணு வெத்தலையோ வச்சு அதில் வச்சுருங்க. வச்சுட்டு கணவன் மனைவியும் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கையில் குல்கந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் மித்த விஷயங்கள்லாம் பேசாமல் இந்த டயத்தில் நீங்கள் நாராயண ஸ்வரூபமாக நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மனதார நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா இதில் சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்பீங்க, இதில் கிழக்கு நோக்கி உட்காரணுமா வடக்கு நோக்கி உட்காரணுமான்லாம் கேட்பீங்க. அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதுக்கும் திசைக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ நீங்கள் எந்த திசையில் தோணுதோ அந்த திசையில் உட்காந்துக்கோங்க. வெறும்னா கீழே உட்காராமல் ஒரு விரிப்பு போட்டு, விரிப்புனா ஏதோ ஒரு பாயோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு துணி மாதிரி போட்டு வெறும்னா உட்காராமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு மனதார நாராயணரை கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை மனதார கும்பிட்டுக்கலாம். நீங்கள் கும்பிட்டுக்கும் பொழுது அதுக்குள்ள மந்திரம் உங்களுக்கு வேணும்னா ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லைங்க எனக்கு இந்த மந்திரம் புரியலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 8110933000 இதில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவரோட திருவுருவப்படத்தையும் நம்ம தரோம். அதே மாதிரி இந்த மந்திரம் உங்களுக்கு கேட்க கேட்க உங்களுக்கு புரியணும் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். இந்த மந்திரத்தை ஒழிக்க விடுங்க. இதை மனசுக்குள்ளே நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா சர்வ மங்களங்களும் கிடைக்குங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இது வந்து அரச மரத்தடியில் இருக்கும் நாராயணர்னு சொல்கிறதுனால தான் அஸ்வத்த நாராயணர்னு பேர். இதை புதுசாக ஒரு வேளை நேராக இருந்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு வந்து வனவாசத்துக்கு போகும்பொழுது சிவபெருமான்கிட்ட வந்து அவர் முறையிடுறார். இதனால தான் அடிக்கடி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணுறார் அப்படின்னா சிவபெருமானை நோக்கி கேட்குறார், எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது சிவபெருமான் உபதேசம் சொன்ன விஷயம்தான் இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ராமகாலத்துக்கு முன்னாடி ராமரே வழிபட்டது தான் வந்து நாராயணஸ்வரூபமான ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி. அவரை நீங்கள் நாராயணரை வச்சு வழிபடுறவங்களாக இருந்தீங்கன்னா இவரை மனதார நினச்சி அந்த டயத்தில் வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மூணு வெத்தலையோ நாலு வெத்தலையோ இருந்ததுன்னா அதை வெளியே எடுத்துகிட்டு அந்த குல்கந்து எடுத்துக்கிறது, குல்கந்தது அதில் வச்சுக்கிறது, வச்சுட்டு மடிச்சுட்டு கணவனாக இருக்கிறவங்க மனைவிக்கு கொடுக்கறது, மனைவியாக இருக்கிறவங்க கணவனுக்கு கொடுக்கறது. இது எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மூன்றாம் பிறையில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சில பிரச்சனைகளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ தாந்திரிக ரீதியாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மனதார நினச்சிட்டு நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் இது மாறுதுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. இதை நீங்கள் மூன்றாம் பிறைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாலாவது டயத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அந்யோன்யம் கிடைக்கும். அதில் மித்தவங்க தேர்ட் பர்சன்ஸ்னால் வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து விலகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இந்த தாந்திரிக பரிகாரம் கொடுக்கும். சரி, நான் வந்து சிவ வழிபாடோடு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் சிவபெருமானை மனதார நினச்சிண்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம். சிவபார்வதி ஸ்வரூபமாக நீங்கள் வழிபடுறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் இந்த மூன்றாம் பிறையில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனா சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனதார சொல்லலாம். அது சொல்லிவிட்டு இதே வெத்தலையை எடுத்து இந்த மூணு வெத்தலையோ நாலு வெத்தலையோ வச்சுருக்கிறத எடுத்து அதில் நீங்கள் குல்கந்த தடவி மனதார பண்ணிவிட்டு இதை பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய நீர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாதி பாதி நீர் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இதில் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், இல்லைங்க கணவன் மனைவி இல்லை கணவன் வெளியில் இருக்காரு மனைவி நான் இங்கே இருக்கேன், இல்லை சின்ன பிள்ளைங்க நீங்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க எனக்கு தெரியும், அப்போ நீங்கள் உங்களுடைய வெல்ஃபேருக்காகவும் உங்களுடைய க்ரோத்துக்காகவும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெத்தலையை இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வெறும் நீரை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த நீரை மட்டும் வச்சுட்டு இந்த இதே விஷயத்தை பண்ணிவிட்டு அந்த நீரை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா குடிங்க.
இதை குடிக்கும் பொழுதும் நான் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் நம்பலாம். இல்லைங்க, நீங்கள் சொன்ன மந்திரத்தை நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை தான் சொல்லுவேன், தாராளமாக சொல்லலாம், அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அந்த நீரை பருகும் பொழுதும் இல்லை நான் ஓம் நமோ நாராயணாய என்ன சொல்லுவேன் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம், சரி நான் நமசிவாய தான் சொல்லுவேன் தாராளமாக சொல்லலாம். ஆனால் அந்த எண்ணம் தான் முக்கியம். பட் ஆனால் நீங்கள் இந்த ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த விஷயங்களை நீங்கள் பிரயோகத்தை செய்யும் பொழுது, அதாவது செய்யும் முறை பேர் பிரயோகம்னு பேர், இந்த பயிற்சியை செய்யும் பொழுது கீழே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி அறையில் விளக்கேற்றிட்டு நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் எண்ணி மூன்றாம் பிறைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் கண்டிப்பாக உறுதியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த வழிபாடு ஒரு உந்து சக்தியாக இருக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களே. சில பேர் உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க, இது பண்ணால் வந்துருமா, உழைச்சா தான் வரும், அப்படி தான் வரும், உங்களை அப்படியே இது மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு உந்து சக்தியை வந்து நம்ம இறைவன்கிட்ட தான் போய் கேட்குறோம், ஒழிஞ்சு மனுஷங்கள்ட்ட கேட்கல. இது பக்தி சார்ந்த விஷயம் இருக்கும் பொழுது அவரவர் நம்பிக்கையை பொறுத்து இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இது வெற்றி தரக்கூடிய நாள் தான் இந்த மூன்றாம் பிறை வழிபாடுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அன்பர்களே. இந்த மூன்றாம் பிறை வழிபாடு செய்யக்கூடிய காலங்களில் உங்கள் அன்பார்ந்த வேண்டுகோள் என்னென்னா, வாய்ப்புகள் ஏற்படுறவங்க இந்த உங்களுக்கு முன்னாடியே தெரியும், அந்த இதில் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூன்றாம் பிறை வருதுன்னு தெரியும். இந்த மூன்றாம் பிறை வரக்கூடிய காலங்களில் வாய்ப்புகள் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்கள் குலதெய்வம் கோயிலில் தங்கம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் விசேஷ பலன்கள் இருக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சில குலதெய்வ கோயில்கள் வந்து சாயங்கால நேரத்தில் சாயரட்ச பூஜைகள் சில பேர் வீட்டில் தரிசு குலதெய்வ கோயில்களில் உண்டு. சில கோயில்களில் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அது காட்டு கோயிலாக இருக்கும், கிராம தேவதா கோயிலாக இருக்கும், அந்த நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கிராம கோயில்களாக இருந்ததுன்னா சாயங்கால நேரத்திலேயே மூடக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒருவேளை வாய்ப்புகள் இருந்ததுன்னா அந்த கோயிலை திறந்து அவங்கள பூசாரியெல்லாம் வர சொல்லி அந்த ஒரு ஸ்பெஷலான பூஜைகளை நீங்கள் செஞ்சு அந்த டயத்தில் இந்த விளக்கேற்றி வழிபாடுகளையும் உங்கள் குலதெய்வ கோயிலில் வச்சு நீங்கள் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் வரும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தாந்திரிக ரீதியான விஷயங்களையும் நீங்கள் செய்யும் பொழுதும் நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி இந்த மூன்றாம் பிறையில் வரக்கூடிய காலங்களில் ஒரு மூணு பிறைக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ கோயிலில் இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதும் மிகப்பெரிய மாற்றங்களை கண்கூட நீங்கள் உணர முடியும் அன்பர்களே. இது எந்த பூஜை செய்தாலும் முதல்ல விநாயகரை மனதாரம் நினச்சிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும், அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வங்களை உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வங்களை நினச்சிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்தை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூட உணரலாம். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நிறைய தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துட்டுருக்கோம் அன்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு அன்புக்காக உங்களுக்கு பான லிங்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்பதிவு பண்ணி நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் 2023 பஞ்சாங்க கேலண்டர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் முன்னாடியே பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் நேரடியாக வந்தோ அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணம் செலுத்தியோ நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அன்பர்களே. மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.